தேதி சொல்லும் செய்தி. செப்டம்பர் 15, 47ஆம் ஆண்டில் இயக்குனர் இமயத்தின் அறிமுக படைப்பு. ஸ்ரீ அம்மன் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் பாரதி ராஜாவின் அற்புத இயக்கத்தில் முப்பெரும் நடிகர்களின் அபார நடிப்பில் பெரும் வெற்றி பெற்ற 16 வயதினிலே இதே நாளில் 1977 வெளியானது. இசைஞானியின் அபார இசையில் எஸ் ஜானகி அவர்களுக்கு தேசிய விருது உட்பட ஃபிலிம்ஃபேர் பெஸ்ட் ஆக்டர் மற்றும் 4 மாநில விருதுகள் என எண்ணற்ற விருதுகளோடு பாக்ஸ் ஆஃபீஸில் தடம் பதித்து இன்று 47ஆம் ஆண்டில் 16 வயதினிலே வெற்றி படைப்புகள் வெளியான நாள். ஐவி சசி இயக்கத்தில் ஜெயராம் குஷ்பு நடிப்பில் உருவான கோலங்கள் 95லும் வசந்த் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் அர்ஜுன் மீனா நடிப்பில் உருவான ரிதம் 2000லும் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் இசை புயலின் இசையில் சிம்பு நடிப்பில் பாக்ஸ் ஆஃபீஸில் தடம் பதித்து வென்ற வெந்து தணைந்தது காடு 2022லும் மற்றும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் விஷால் எஸ் ஜே சூர்யாவின் வித்தியாச நடிப்பில் உருவான மார்க் ஆண்டனி 2023லும் இதே நாளில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றன. இந்நாளை பகிர்ந்து படக்குழுவினரை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. அற்புத கலைஞர்கள் ரம்யா கிருஷ்ணன் மற்றும் இயக்குனர் பி வாசு பிறந்த நாள். தென்னக மொழி திரைப்படத்தின் தன் திறமையால் தனித்தடம் பதித்து நந்தி விருது உட்பட எண்ணற்ற விருதுகளை வென்ற நடிகை ரம்யா கிருஷ்ணன். பன்னீர் புஷ்பங்களாய் தடம் பதித்து வாத்தியார் வீட்டு பிள்ளை, பணக்காரன், நடிகன், சின்னத்தம்பி, வால்டர் வெற்றிவேல் என பெரும் வெற்றி படைப்புகளை படைத்து சந்திரமுகி தந்த பெரும் இயக்குனர் திருப்பி வாசு. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி.